ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன். இன்னைக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன், 1/2 கப் பிரியாணி அரிசி, 1 கப் புதுசாக கட் பண்ண பீன்ஸ், 1 கப் கேரட், 1 கப் முட்டைக்கோஸ், 1 கப் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வடமிளகாய் 1, சோள மாவு, அரிசி மாவு, தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், மிளகு ஜீரகத்தூள், லெமன் 1, தயிர் 3 முட்டை, இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிறோம். அதில் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை போட்டுட்டு, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, சோளமாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், உப்பு 1/2 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லெமன் 1/2 புழிஞ்சு ஊற்றிக்கங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது ஃப்ரை ரைஸ்க்கு வந்து நம்ம தனியாக சிக்கனை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏற்கனவே நான் சொன்ன சிக்கன் 65 போல் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் சென்று பொரிச்சிக்கலாம். அரிசி எடுத்துக்கிறேன், பிரியாணி அரிசி. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம வேக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 1/2 கப் ரைஸையும் நம்ம வேக போடுறோம் ஒரு பாத்திரத்தில். லைட்டாக ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து ஃப்ரை ரைஸ்க்கு குழஞ்சிடக்கூடாது. இப்போ காய்கறிகள்லாம் வெந்துட்டுருக்குது, அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பக்கத்தில் ஒரு கடா வச்சுக்கோங்க, அதில் சிக்கன் பீஸ்களை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் சூப்பராக பொரிஞ்சு வந்துட்டுருக்குது. சிக்கன் பாருங்கள், கிறிஸ்பியாக சூப்பராக சிக்கன் 65 புரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம தனியாக எடுத்துக்கணும். அதுக்குள்ளே நம்ம ரைஸை வந்து ஆற வச்சுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, அதனால் ஒயிட் கலர் கிளாத்தில் போட்டு ஆற வச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் சூப்பராக வெந்துருச்சு. சிக்கன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். எனக்கு 1/2 கிலோ சிக்கன் போதும், அதனால் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக பொரிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ 1 கப் வெங்காயம் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்குங்க. எங்களுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு லேட் ஆனதுனால நாங்கள் தீபாவளி ஸ்பெஷலாக கேண்டில்லாம் ஏற்றி வச்சு வெளியில் செய்கிறோம், கார்டனில் செய்கிறோம். சரி ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான குக்கிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி ஸ்பெஷலுக்காக நாங்கள் கேண்டில் ஏற்றி வச்சு வெளியில் இங்கே விறகடுப்பில் செஞ்சிட்ருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நம்ம துருவின முட்டைக்கோசை 1 கப் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெஜிடபிள்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம், முட்டைக்கோஸ் அதில் வதக்கணும்.
ரெடி பண்ணி வெச்சிட்டா 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிரலாம் फ्रेंड्स ஃப்ரை ரைஸை. இப்போ பாருங்க கொடமளகா போட்டாச்சு. கொடமளகா முட்டைக்கோஸ் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கும் போது நம்ம வேக வச்ச காய்கறிகள் பீன்ஸ் கேரட் போட்டுக்கலாம். ரெடி பண்ணிட்டா 10 நிமிஷத்துல நம்ம ஃப்ரை ரைஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க फ्रेंड्स எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மூணு முட்டை உடைச்சிட்டேன். வெஜிடபிள்ஸோட இந்த முட்டை வந்து நல்லா வந்து சேரணும். ஸோ அதனால் கிண்டி விட்டுக்கலாம். நாங்கள் ஃப்ரை ரைஸ் செய்ய லேட் ஆயிடுச்சு, அதனால் தீபாவளி தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, மிளகு ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் 1/2 கிலோ சிக்கனை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் ரைஸ் வந்து நம்ம ஆற வச்ச ரைஸ் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விடுங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்க சிக்கன் ஃப்ரை ரைஸ். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷத்தில் சிக்கன் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிரும். இப்போ கொத்தமல்லி தலைகளை போட்டு இறக்கிடலாம். இப்போ சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இதுதான் இன்னைக்கு தீபாவளி நைட் ஸ்பெஷல். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான யம்மியான சிக்கன் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நான் எடுத்து சர்வ் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.